வெல்கம் டு அவர் சேனல் கிளாசிக் ஸ்பைசி கிச்சன் சிஎஸ்கே. வணக்கம், கிளாசிக் ஸ்பைசி கிச்சனிலிருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் தீபாவளி ஸ்வீட்டாக சூப்பரான பாம்பே அல்வா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாம்பே அல்வாவை கராச்சி அல்வான்னு சொல்லுவாங்க, கார்ன்ஃப்ளவர் அல்வான்னு சொல்லுவாங்கங்க. ஸ்வீட் கலையிலெல்லாம் பாலித்தீன் ரேப் பண்ணி கலர் கலராக இருக்கிற அல்வாவை நம்ம பார்த்துருப்போம், அதுதாங்க இந்த பாம்பே அல்வா. அதை நம்ம எந்த ஆர்டிஃபிஷியலான கலரும் சேர்க்காமல் சூப்பரான ஒரு கேரமலைஸ் பண்ணி கேரமலைஸ்டு பாம்பே அல்வாவை நம்ம செஞ்சுருக்குறோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இது செய்கிறதுக்கு 40-45 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். இந்த பாம்பே அல்வாவை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க, அதை எப்படின்னு பார்த்துடலாம். பாம்பே அல்வா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய்யை விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. முழுசுமாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நாம் அல்வா செஞ்சு முடித்ததும் டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். கூடையே 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நிறைய சேர்த்துறப்ப தான் கார்ன்ஃப்ளவர் மாவு நின்று நிதானமாக நல்லா வெந்து வருங்க. அப்படி வேகிறப்ப தான் டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். நல்லா கரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இது இருக்குங்க. நான் 2 pan எடுத்துருக்கிறேன். 1 panில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம், அது சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்காக. இன்னொரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம், கேரமல்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக. இது மீடியமான இனிப்பாக தாங்க இருக்கும். உங்களுக்கு கூடுதலாக இனிப்பு தேவை அப்படின்னா சர்க்கரை பாகு எடுக்கிறதுல நீங்கள் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. கேரமல் ரெடி பண்ணுறதில் நம்ம 1 tbsp சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் அடுப்பில் ஏற்றிக்கலாங்க. சர்க்கரை பாகுக்கு நல்லா கொதி வரட்டுங்க. கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு சர்க்கரை வந்து நல்லா உருகி வருதுங்க. சர்க்கரை நல்லா உருகி வந்து முழுசுமாக கரைஞ்சிடுச்சு. நம்ம கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கலாம். கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் எலுமிச்சை ஜூஸை சேர்த்துக்கலாங்க. 1 tbsp நெய்யும் சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கும், கன்சிஸ்டன்சி தக்குன்னு மாறாமையும் இருக்கும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. கொஞ்ச நேரத்தில் நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு. இன்னும் 1 நிமிஷம் இதே மாதிரி நம்ம கலக்கியிருக்கிறப்ப கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகும், ஆனால் கரிஞ்சிடக்கூடாதுங்க. நமக்கு இன்னொரு அடுப்புலையும் சர்க்கரை பாகு கொதிச்சிட்ருக்குது. இதை எடுத்து அந்த கேரமலைஸ் பண்ண அந்த சர்க்கரையில் நம்ம சேர்த்திடலாங்க. கேரமலைஸ் பண்ண அடுப்பு லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும்ங்க. பாருங்கள், இந்த சுகர் சிரப்பையும் நான் இதில் சேர்த்திட்டேன். சேர்த்தி கொதிச்சா போதுங்க. கம்பி பதம், 1 பதம், 2 பதம்லாம் தேவையில்லை. நம்ம இதில் கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்திக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு சேர்த்திக்கோங்க. அடியில் செட் ஆகிருக்கும். இப்படி நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே கெட்டியாக ஆரம்பிக்குங்க. சின்ன சின்ன கட்டியாக வர்ற மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி. நம்ம அதுக்காக பயந்துக்க தேவையில்லை, இப்படி தான் வரும். இன்னும் சில நிமிஷத்தில் முழுசுமாவே கெட்டியாக ஆரம்பிச்சுருங்க. கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி கண்ணாடி பதமாட்டம் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சமாக முந்திரி பருப்பை, உடச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்ககிட்ட வெள்ளரி விதை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். சாப்பிட்றப்ப வாய் கடிப்பட்டுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கூடையே 1 tsp அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாங்க. கூடையே 1 pinch அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா திக்காக கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம கேரமலைஸ் பண்ண அந்த சர்க்கரையை சேர்த்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு கலர் நமக்கு வந்திருக்குது. நமக்கு நேச்சராகவே இந்த கலர் வந்துடுச்சு. நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் சேர்க்கவே இல்லை. இந்த ஸ்டேஜில் 1 tbsp அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நிறைய நெய் தேவையே இல்லை. 4-5 tbsp ஊற்றினாவே போதும், அதுவே ரொம்ப அதிகம். கொஞ்சம் இப்படி ஒட்டாமல் வர்ற மாதிரி வருது பாருங்கள். கிட்டத்தட்ட அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. இன்னும் 1 சில நிமிஷம் இருந்தால் போதும்.
இன்னும் நல்லாவே ஜெல்லி ஃபார்மில் அந்த அளவுக்கு வந்துடுச்சுங்க. அல்வா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நாம் இப்போ நெய் தடவி வச்சிருக்கிற ட்ரேயில் சேர்த்திடலாம். அவ்வளோதான், இதை லைட்டாக ஒரு முறை டேப் பண்ணி விட்டால் போதும், அவ்வளோதான் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நம்ம ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. கொஞ்சம் அலங்கரிக்கிறதுக்கு வேணால் நம்ம துருவி வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் நான் சேர்த்துருக்கிறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி இதை எல்லாத்தையும் துருவி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். 30 நிமிஷம் இப்படியே விட்டுடலாங்க. அல்வாவும் கொஞ்சமாக ஆறிடுங்க, அப்போ தான் நமக்கு ஸ்லைஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ட்ரேவை கவுத்தி விட்டுட்டு மேலே லைட்டாக தட்டிக்கலாம். பாருங்கள், சூப்பராக கீழே விழுந்துருச்சு. நான் அப்படியே திருப்பி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த அல்வா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தைரியமாக செய்யலாங்க, பர்ஃபெக்டாக வரும், எந்த மிஸ்டேக்ஸுமே வரவே வராது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, கிளாஸியாக, சாஃப்டாக, ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ஆளையும் அழுத்திட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.